இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது எக்ஸாம்பிள் 4.2 11th பிஸ்னஸ் மேத்ஸ். ஹியர் வி ஆர் ஃபைண்டிங் த குவாட்ரன்ட் இன் விச் த டெர்மினல் சைடு ரைட், அந்த முடிவு பகுதி வந்து எந்த கால் பகுதியில் அமையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. குவாட்ரன்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட், செகண்ட் குவாட்ரன்ட், தேர்ட் குவாட்ரன்ட் அண்ட் திஸ் ஒன் இஸ் ஃபோர்த் குவாட்ரன்ட். எப்போவுமே ஆங்கிள் மெஷர் பண்ணுறப்போ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் மெஷர் பண்ணு. கடிகாரத்தினுடைய எதிர் திசை, கடிகாரத்தினுடைய திசை அப்படின்னா இப்படி வரும். இது வந்து கிளாக்வைஸ், கிளாக் வந்து இந்த மாதிரி வரும். எதிர் திசை அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி வரும். இது என்னது? ஆன்டி கிளாக்வைஸ், கடிகாரத்தினுடைய எதிர் திசை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம ஆங்கிள் மெஷர் பண்ணுறப்போ இதை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இது வந்து இது வர்றப்போ நமக்கு மைனஸில் வரும். இந்த மாதிரி மெஷர் பண்ணால் ஆங்கிள் வந்து ப்ளஸில் இருக்கும், இந்த மாதிரி மெஷர் பண்ணுறப்போ மைனஸ். இப்போ இதில் வந்து இப்போ இப்படி இப்போ மெஷர் பண்ணுறேன்னு வை, இது வந்து ப்ளஸ். அதே வந்து ஆப்போசிட்டாக மெஷர் பண்ணுறப்போ இது வந்து நமக்கு மைனஸ் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ 360 அப்படின்னா இந்த மாதிரி இப்படி வந்து இப்படி வந்து முடிகிறப்போ இது வந்து ப்ளஸில் இருக்குது 360. இதே மைனஸ் 360 அப்படின்னா இங்கேருந்து பிகின் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து இங்கேருந்து பிகின் பண்ணி இப்படி வரும். இதே மைனஸில் வரப்போ இங்கே இங்கே பிகின் பண்ணி இப்படி கொண்டு வந்து இந்த மாதிரி முடியும். அப்போ இது நமக்கு என்னென்னு வரும்? மைனஸ் 360 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கொஸ்டினில் மைனஸ் 17 இருக்குது. அப்போ நம்ம எப்படி மெஷர் பண்ணணும்? ஸோ மெஷர் பண்ணுறப்ப நம்ம இப்படி இந்த மாதிரி மெஷர் பண்ணணும். மைனஸ்னு வந்ததுனாவே ப்ளஸ்ன்னு வரப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு வருவோம், மைனஸ்னு வரப்போ இந்த மாதிரி கொண்டு வரணும். அப்போ 70 எங்கே இருக்கும்? இந்த இடத்துல சம்பேரல்ஸ் இந்த இடத்துல நமக்கு இருக்கும். அப்போ இங்கே வந்து மைனஸ் 70, இது வந்து ப்ளஸ் சீட்டா, இது வந்து மைனஸ் சீட்டா. அப்போ டெர்மினல் சைடு நமக்கு எந்த இடத்துல இருக்கும்? சம்பேரல்ஸ் இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஃபோர்த்து குவாட்ரன்ட், ஸோ டெர்மினல் சைடு, ஹியர் யூ ஆர் ரைட்டிங் டெர்மினல் சைட் லைஸ் இன் ஃபோர்த் குவாட்ரன்ட், லைஸ் இன் ஃபோர்த்து குவாட்ரன்ட் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அடுத்த க்வெஸ்சனு, ஹியர் மைனஸ் 320. ஸோ மைனஸ் 320 அப்படிங்கிறப்போ எந்த மாதிரி இருக்கும்? ஸோ மைனஸ் 320. அப்போ நம்ம இங்கேருந்து இப்படி தான் மெஷர் பண்ண ஆரம்பிக்கணும். ப்ளஸ்னால் இப்படி மேலே மெஷர் பண்ணுவோம், மைனஸ் 320. அப்போ இது எவ்வளோ? 90. இங்கே இன்னொரு 90, இங்கே ஒரு 90, இங்கே அனதர் 90. அப்போது இங்கே ஒரு 90, தென் 180, தென் 270, இப்படியே இங்கே இந்த மாதிரி வரும். 270 இதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் 360, பட் நமக்கு 320 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ 320 அப்படிங்கிறப்போ இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ இந்த வரைக்கும் வர்றப்போ நமக்கு என்னென்னு வரும்? டோட்டலாக 320 அப்படின்னு சொல்லி வரும். இங்கே இந்த சைடு இப்படி மெஷர் பண்ணி போகிறதுனால மைனஸ் 320 அப்படின்னு நினைக்கணும். ஸோ ஹியர் இட் லைஸ் இன் த ஃபஸ்ட்டு குவாட்ரன்ட். ஸோ டோன்ட் திங்க் தட் ஃபஸ்ட்டு குவாட்ரன்ட்னா ஆல்வேஸ் ப்ளஸ் தானா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இங்கே மெஷர்மெண்ட் வந்து இங்கேருந்து இந்த மாதிரி போகுது, கடிகாரத்தினுடைய திசையிலேயே போகுது. கிளாக் வைஸில் வர்றப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இது வந்து மைனஸ்ன்னு சொல்லுவோம். ஆன்டி கிளாக் வைஸ் போனால் தான் நம்ம என்னென்னு சொல்லணும்? ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அது எல்லாமே மைண்ட் பண்ண வேண்டாம். இங்கே மைனஸ்ன்னு வர்றப்போ இப்படி டவுன்வர்டாக இப்படி மெஷர் பண்ணிகிட்டே வரணும். ப்ளஸ்ன்னு வந்ததுன்னா அடுத்த சமயம் நமக்கு ப்ளஸ் வருது, அதை நம்ம பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து 1325. ஹியர் தேர்ட் ஒன் 1325. இதை வந்து 3×360 தென் ப்ளஸ் 180. இப்போ இதை 1325 360 டிவைட் பண்ணினா 3 times நம்ம எடுத்தோம்னா என்ன வரும்? இங்கே 10 பேலன்ஸு, 5 இங்கே, 4 தென் 245. இதை மறுபடியும் நமக்கு இங்கே என்ன இருக்குது? 0 தென் 4 இங்கே 245. இந்த 245 ஒரு 180 நம்ம
மைனஸ் பண்ணிக்கலாம். டோன்ட் திங்க் தட் 360 மைனஸ் பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லை. இதில் 360 இருக்குது. அது போக நமக்கு இங்கே 180 டிகிரி நம்ம மைனஸ் பண்ணிட்டா இங்கே என்ன ஒரு 65 இல்லையா? அப்போ இங்கே வந்து ஒரு 65. ஸோ இந்த மாதிரி இதை நம்ம பிரித்துக்கிறோம். அப்போ இப்போ நமக்கு இது மெஷர் பண்ணுறப்போ இது ப்ளஸில் இருக்குது, அதனால் ப்ராப்ளமே இல்லை. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது 90 90 90 90. அப்போ 360னா 3 தடவை, இங்கே 1 டைம் வந்து, தென் 2, தென் 3 இல்லையா, தென் அதுக்கப்புறம் ஒரு 180. ஒரு 180 அப்படிங்கிறப்போ 180னு என்ன, ஹாஃப் ரவுண்டு வரும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துக்கு வர்றப்போ ஒரு 180 வந்து நமக்கு, இது வரைக்கும் 3 360 கிடச்சிருச்சு. தென் இங்கே ஒரு 180, தென் 65 அப்படிங்கிறப்போ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்போ இதோட இந்த இடத்துல இப்போ நமக்கு எவ்வளோ வருது, 1325 டிகிரின்னு வரும். இந்த மெஷர்மெண்ட் வந்து 65. நமக்கு குவாட்ரண்ட் மட்டும்தான் கேட்டிருக்கு. ஸோ ஹியர் தேர்ட் குவாட்ரண்ட், ஸோ இட் லைஸ் இன் த தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து